ஜெனரேஷனை பார்க்கறது இப்போ பார்க்கறது வந்து 19th செம் பார்க்குறோம். இது வந்து இந்த தேர்டு ரிவிஷன் 10th மாதிரியோட அந்த கொஸ்டின் பேப்பரில் இது வரிசையாக வந்து பார்த்துருக்கோம். இல்லை தேர்டு செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19th செம் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு 4x / x²-1 - x + 1 x - 1 இது எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.6 செகண்டில் செகண்ட் செம் செகண்ட் சப்டிவிஷன். இதை நம்ம இப்போ பார்த்துடலாம். போன சம்பவம் ஆன்சர் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன சம்பவம் பார்க்க போகிறோம், 19th சம்பவம் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, திரும்ப நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். ஆக்சுவலாக என் கையில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதனால் நான் வந்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அது ரொம்பவும் நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய x²-1 - x + 1 / x - 1 அப்படி சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் படி நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா எல்சியம் எடுக்க போகிறோம். எல்சியம் எடுத்தோம்னா இது வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னா x + 1 - x - 1 = x²-1 பிரித்து எழுதிக்கலாம். அப்போ இதில் இந்த x + 1 வந்துடுது. இப்போ ஒரு சின்ன இதுக்காக எழுதிக்கலாம். அப்போ 4x / x - 1 - x + 1 / x - 1 இருக்கும். இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா x + 1 - x - 1 கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் இது காமனாக இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. அப்போ இதில் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x - x - 1 - x + 1 - x + 1 ரெண்டு தடவை வரணும். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக சாரி இதில் 4x வராது, ஏன்னா வந்து 4x - 1 வராது, ஏன்னா நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஆல்ரெடி இது ரெண்டுமே இங்கே இருக்கிறதுனால இந்த 4x மட்டும் வரும், இங்கே வந்து 4x மட்டும் வரும். இப்போ நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இது வந்து என்ன என்ன ஃபார்மேட்டில் வருதுன்னா x + 1 - x + 1 2 எழுதிக்கலாம், அல்லது எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம், 4x - பாருங்கள் x² + x அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். கீழே வந்து x + 1 - x - 1 இருப்போம். இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் x² + 2x + 1 அப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும், 4x - x² + 2x + 1 / x + 1 - x - 1 கிடைக்கும். ஓகே, இதை நம்ம அடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் உள்ளே அரேஞ்ச் பண்ணோம்னா 4x - x² - 2x - 1 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -x² + 2x - 1 / x + 1 - 1 இந்த ஃபார்மேட்டில் வரும். இந்த ஃபார்மேட்டில் வரும்போது இந்த மைனஸ் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் x² - 2x + 1 / x + 1 - x - 1 கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸும் பண்ணி எழுதலாம், ஃபேக்டரைஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்து எழுதலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், வந்து ப்ராடக்ட் வேல்யூ வந்து 1 வரணும், சம் வேல்யூ -2 வரணும், அப்போ 1 தான் போட முடியும். அப்போ இதை பிரித்து எழுதுனா x² - x - -x வரும், ஏன்னா அப்புறம் +1 அப்படி சொல்லி வரும். கீழே வந்து x + 1 - x - 1 வரும். இதை நம்ம எடுத்து எழுதுனா ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ்னே வச்சுக்குவோம். அப்போ -x பாருங்க, இதாக எக்ஸை காமன் எடுத்தால் x - 1 இங்கே இதில் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இங்கே வரும்போது இது வந்து இங்கே மைனஸ் வரணும், அப்போ 1 - 1 வரும். அப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இது -1 வரும். அப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம், அடுத்த பக்கம் கொஞ்சம் எழுதிக்கலாம். அப்போ இது மைனஸ்
எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து மைனஸ் ஆஃப் இருக்குது, ஆல்ரெடி வெளியில் இருக்கிறதுனால இருக்குது. கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ஒன்று, அப்படி ரெண்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ஒன்று வெட்டிடலாம். வெட்டிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா, மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படி சொல்லியிருப்போம். இதை நம்ம வந்து டேமை மாற்றி எழுதும்போது ஒன் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அல்லது ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இதை வந்து இப்படியே எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் இப்படியே நிப்பாட்டினாலும் கரெக்டு தான். அல்லது ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இதுதான் இந்த சமூகம் உண்டான ஆன்சர். தேங்க்யூ.